ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குயின் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய இயரிங் கலெக்ஷன் part-3 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் டைம் கேட்டிருந்த க்வெஸ்டினோட ஆன்சரையும் பார்த்துடலாம். அதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஷ்வி. ஸோ இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களோட நேம்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் தசராக்கு வந்து எந்த ஒரு ரெசிபியுமே அப்லோட் பண்ணல. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த பாட்டி தேர்ட் பார்ட்டோட இயரிங் கலெக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயரிங். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ரொம்ப லீஃப் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சீப். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் தான். இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நான் இன்னொரு கலர் கூட வச்சுருக்கேன். அந்த கலர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு வந்து க்ரீனோட கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்கும். ஆனால் இதுவும் ரொம்ப சீப் தான், 30 ருபீஸ் தான். இது வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பழைய காலத்து இயரிங்னு. ஆமாம், இது வந்து எங்கள் அம்மா காலேஜ் படிக்கும் போது வாங்கினாங்க. வாங்கி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இது வந்து ரொம்ப ஓல்டு ஃபேஷன். பட் இன்னமும் இந்த மாதிரியான இயரிங்ஸ் வந்து ஷாப்ஸ்லாம் வச்சுட்டு தான் இருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து அப்போ அவங்க வாங்கும் போது 60 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. இந்த இயரிங் மோஸ்ட்லி எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஒரு கம்மில் டிப் பண்ணி ஸ்டோன்ஸில் டிப் பண்ண மாதிரி வந்து இருக்கும். இது வந்து இந்த லாக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இயரிங் இது வந்து. இதே மாதிரி நான் 4 கலர்ஸ் வச்சுருந்தேன். அதில் ஒரே ஒரு கலர் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அது என்ன கலர்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். இதோட ப்ரைஸ் 50 ருபீஸ். ஸோ இதே மாதிரி ரொம்ப அழகான இயரிங்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த கலெக்ஷனில் உள்ள எல்லாமே வந்து கொஞ்சம் மாடர்னாக தான் இருக்கும். ஸோ இது வந்து அந்த ப்ளூ கலர். அடுத்தது நான் இதே மாதிரி பிங்க் கலர் வச்சுருக்கேன். இது மூணுத்துலேயுமே சேர்த்து எனக்கு பிங்க் தான் ரொம்ப ஃபேவரட். ஸோ இந்த இயரிங் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காத இயரிங் வந்து இது தான். ஏன்னா வச்சுருக்க கலெக்ஷன்ஸ்லேயே எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இது வந்து பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பழைய காலத்து இது மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து காதில் போடும்போது கொஞ்சம் அந்த அதெல்லாம் குத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இந்த இயரிங் வந்து நான் 2 இயர்ஸ் பேக் வந்து தீபாவளி ஷாப்பிங் போகும்போது இது வாங்கினேன். இது என்னோடய தீபாவளி ட்ரெஸ்ஸோட செட்டில் இது வந்து இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 80 ருபீஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ் தான். இது வந்து ரிங், ஹாஃப் ரிங் மாதிரி இது வந்து இருக்கும். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபேவரட் இயரிங் இந்த தேர்ட் பார்ட்டில். ஏன்னா சொல்லப்போனால் என்னோடய எல்லா பார்ட்ஸ் இயரிங் கலெக்ஷன் பார்ட்லையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது தான். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, 350. ஏன்னா இது வந்து ஒரு பார்பி டால் போடுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். வில பல பலன் அந்த இயரிங் வந்து இருக்கும். இந்த இயரிங் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி வச்சுருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். இந்த இயரிங் வந்து இதே மாதிரி நான் சொல்லப்போனால் இன்னொரு இது வச்சுருந்தேன். இது வந்து நான் சென்னையில் வாங்கினேன். இன்னொரு இது வந்து கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்கும். அந்த கலர் வந்து நான் ஸ்டோன் மட்டும் தனியாக உடஞ்சி வந்துடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா இது வாங்கி 3 இயர்ஸ் ஆச்சு. இந்த இயரிங்கும் மோஸ்ட்லி எல்லோரும் வச்சுருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட் தான். ஆனால் அந்த இதை கொஞ்சம் காதில் போட்டோன்னே எனக்கு வந்து காது வந்து கொஞ்சம் தொய்வு குடிக்கிற மாதிரி இருக்கும். தூக்கும் போது லைட் வெயிட்டாக இருக்கும். போட்டோன்னே கொஞ்சம் வெயிட்டாக தெரியும். அதோடய ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து எனக்கு யாரோ கிஃப்ட் பண்ணாங்க. இதே மாதிரி நான் ஒயிட் கலரும் வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இதோடய ப்ரைஸ் எனக்கு என்னன்னு தெரில. இந்த இயரிங் என்னோடய ஃபேவரட்டான இயரிங். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து இதை நான் கிஃப்ட் பண்ணேன். ஆனால் நானும் எங்கள் அம்மாவும் இதை மாற்றி போட்டுப்போம். இது வந்து எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி இயரிங் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்க வாங்கலை. அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்போ. அதனால் இதே மாதிரி தேடி இப்போ நாங்கள் இதை வாங்கினோம். அதோடய ப்ரைஸ் 80 ருபீஸ். ஸோ இந்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து காஸ்ட்லி. இதோட ப்ரைஸ் வந்து 200 சம்திங்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் பீகாக் டிசைன் வச்சுருந்தேன். பட் அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. இந்த இயரிங் என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான இயரிங். எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த இயரிங்க கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது வந்து பேண்ட்லூன்ஸ்னு அந்த கடையில் வந்து வாங்கினேன். இது வந்து சரியாக ஞாபகம் இல்லை, 275 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் காதில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் கலரில் இருக்கிறது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு காட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் நெக்ஸ்ட் காட்டுறதுக்கு முன்னாடி இந்த இயரிங்கோட திருக்கை உங்களுக்கு காட்டுறேன். இந்த திருக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே வந்து
மை ஃப்ளார் ஷேப்பில் இருக்கும் அந்த இதுக்கு வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ்ன்ற ஒரு கடையில் வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி, 285 சம்திங். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், இதுவும் கொஞ்சம் காஸ்ட்லி தான், 300 நியர் வந்துச்சு, சரியாக ஞாபகம் இல்லை. இது வந்து எங்கள் அம்மா சென்னையில் வாங்கினாங்க. இது என்னோடய எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும், மோஸ்ட்லி இந்த சாரீ ஸ்டோலிஸ்க்குலாம் நல்லாயிருக்கும். அப்புறம் இது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பிடிச்ச இயரிங் கிடையாது, ஏன்னா இது பார்த்தாலே ரொம்ப ஓல்டு ஃபேஷன் மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி காட்டின இயரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை பார்த்தோன்னே உங்களுக்கும் போகணுன்னு ஆசை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி part-4 மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.